वेलकम टू शुभम चैनल वांग इनके उंगले इन्नोर पुदिय पड़त्त पत्ति नम्म तेरिंजिक्कलाम अंत वीडियो कुल्ल पोलाम वांग अदावदु उलगत्तिल उल्ल उलगत्तिल वंदु नरैय पड़म कोट्टि किडक्कुदुंग ओव्वोरु पड़त्तुक्कुम ओव्वोरु तनि सिरप्पुंग அது தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த செடியோ மரமோ அந்தந்த இடத்துல வளருது. அதுக்கேற்ற மாதிரி அங்கே பழமும் காய்க்குது. அங்கே இருக்க மனுஷங்க அதுக்கேற்ற மாதிரி மாறிடுறாங்க. அந்த வகையில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அதிகம் விளையும் பழம் வந்து ஒரு பழங்க, அதுதான் மங்குஸ்தான் பழம். இந்த பழம் வந்து நிறைய இதுலேயும் ஒரு பழம்னாவே கண்டிப்பாக அதில் ஏராளமான நன்மை இருக்குங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மங்குஸ்தான் பழத்தில் உள்ள நன்மை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் வந்து உடல் எடை கூட, அதாவது ஒருத்தர் எவ்வளவோ சாப்பிடுவாங்க, ஹைட் இருப்பாங்க, ஆனால் ஒல்லியாக இருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க நம்ம வந்து கொஞ்சம் குண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், சதை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க உடல் எடை கூடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மங்குஸ்தான் பழத்தை வாங்கி நிறைய சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா உடல் எடை கூடும், அதாவது வெயிட் ஏறும் அவங்களுக்கு. அடுத்து விட்டமின் சி இதில் நிறைய அதிகமாக இருக்குது. அதனால் என்னாவது நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக நமக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு விட்டமின் சி இதில் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அந்த எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்குது, நமக்கு கிடைக்குது அந்த பழத்தினால. அதனால் அதில் நுண்கிருமிலாம் இருக்கும் இல்லையா நம்ம உடம்புல, அதெல்லாம் போராட முடியாமல் இந்த பழத்துலேருந்து வர அந்த அதிக அளவான நோய் எதிர்ப்பு திறன் உடைய இந்த சத்துனால் நம்ம உடம்புல இருக்க நுண்கிருமிலாம் போராட முடியாமல் அழிஞ்சிடும். ஸோ வயதினருக்கும் எல்லா வயதினரும் இந்த மங்குஸ்தான் பழத்தை அடிக்கடி சாப்பிட்லாங்க. அதோட மூல நோயெல்லாம் கட்டுப்படுங்க. அதாவது நாள்பட்ட மலச்சிக்கல், உஷ்ணம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நமக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த பழம் சாப்பிட்றதுனால நமக்கு இதை அதாவது அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைவோம். அதோட இருதய நோய், நம்ம உடம்பில் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா மெயினாக இதயம், இதயம் வந்து ரொம்ப நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு போகிற ரத்த ஓட்டம்லாம் வந்து அதோடய வேலையை கரெக்டாக செய்யணும். அந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கு இந்த பழம் சாப்பிட்டோம்னா அந்த ரத்த ஓட்டத்தில் அந்த அதில் இருக்க வேதிப்பொருள் இருக்கு இல்லையா, ஒமேகான்ற வேதிப்பொருள் வந்து இதயத்தை வலுப்படுத்தி அந்த ரத்த ஓட்டத்தெல்லாம் சீராக இயங்க செய்தான். அதனால் இந்த பழம் சாப்பிடுங்க, நல்லதுதான் இதயத்துக்கெலாம். இதயம் நல்லா இருந்தாலே நம்ம ஹார்ட் பீட்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆச்சாலே நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது. அடுத்து மலச்சிக்கல்லாம் போயிடலாம். அதாவது உணவு சாப்பிட்ட பிறகு நம்ம வந்து கரெக்டான அளவு தண்ணி கொடுக்கணும். குடிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் குஷாக போதப்போ அப்படி படுத்துடுறோம் இல்லையா, எழுந்து போய் தண்ணி குடிக்கிறது சோம்பேறிதனம் பட்டுட்டு விட்டுடுறோம். இந்த மாதிரி இருந்ததுனால மலச்சிக்கல் ஏற்படும். அப்போ மங்குஸ்தான் பழம் நம்ம சாப்பிட்றதுனால அந்த பழ ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இந்த மலச்சிக்கலை போக்கக்கூடிய தன்மை அதுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் அந்த பழ ஜூஸ்லாம் போட்டு குடிங்க. அடுத்து கொலஸ்ட்ரால், இதில் வந்து நன்மை பயிற்சி கொழுப்பு நிறைய இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க கெட்ட பிரச்சனை எல்லாம் தீர்த்துரும். இது அடிக்கடி சாப்பிட்லாம். இதில் பெக்டின் அப்படின்ற நார்ச்சத்து இதில் நிறையவே இருக்குது. அதோடு வந்து நம்மளுடைய உடம்புல ரத்த கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துது. கல்லீரல், கண் பார்வைக்கு நல்லது. அப்புறம் மதுப்பழக்கம்லாம் இருக்குது பார்த்திங்களா, இவங்களாம் அதிக அளவில் இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால வர கல்லீரல் வீக்கம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சரிப்படுத்தும். கண் பார்வை நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த பழத்தினால. அப்புறம் வயிறு செரிமான வயிறுல ஒரு சிலருக்கு ஜீரணம் ஆகாது இல்லைங்களா, அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணும். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. மொத்தத்தில் நோய் எதிர்ப்புக்கான நிறைய நல்ல நல்ல அந்த ஆற்றல்லாம் ஊட்டச்சத்துலாம் இதில் இருக்கிறதுனால தாராளமாக இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க.